ஹலோ ராய், கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சரி, காரைக்காலை சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசாங்க. சரின்னு சொல்லிட்டு லக்கில் வந்து கேமரா கிடச்சிச்சு, செகண்ட்ஸில் வாங்கிட்டேன். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுத்து போடுறேன், செம லூஸாக இருக்குங்க. அது ஷேக் ஆகுது ஸோ கேமரா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக இதோ வீட்டிலேருந்து கிளம்பி ஹெல்மெட் போடுறேன், லூஸாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் ஏன்தான் அப்படி நடக்குதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன்கிட்ட கேட்டிருக்கேன் ஹெல்மெட்டு, இது வந்து வீட்டில் வாங்கிக்கோன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. இன்னொன்று என்னென்னா, 100 ரூபா கூட பெட்ரோல் போடுறது காசு இல்லாமல் இருக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஒரு 50 ரூபா காசு வாங்கிட்டேன். ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 50 ரூபா காசு இருந்துச்சு. சரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, அவர் 50 ரூபாய்க்கு நம்மள்கிட்ட இருக்கிறது மட்டும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இன்னொரு வண்டி இருக்கும், ஹெச்எஃப் டிலக்ஸ் பைக்கு. சரி அந்த பைக்கில் நம்ம விலாக் பண்ணலாமான்னு நினச்சேன். சரி நம்ம முதல்ல காரைகளை சுற்றி காட்டுறோம், ஸோ நம்ம பெரியலே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அம்மாட்டையும் காசு வாங்க நிலைமை ஆயிடுச்சு. நான் வீட்டில் வரைக்கும் காசு யாரும் அங்கேன்னதே இல்லை. சரி வாங்க நம்ம வீடியோ குள்ள போகலாம். ஹெல்மெட் முதல்ல வாங்கணும். ஒரு மாற்றோம்ல மாற்று பஸ் வந்து நம்ம சொந்தமாக ஹெல்மெட் இல்லை, அதை வந்து மற்றவங்க போய் காலகட்டத்தில் எழுப்பி வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கு. ஓகே ஓகே ராய், நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பெரியதோ நிற்கிது, நம்ம காரைக்கால் இதான் வந்து ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஹெல்மெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு கலரு ஹெல்மெட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது ரொம்ப நாள் ஆசைங்க, இங்கேருந்து நம்ம காரைக்காலை சுற்றி காட்டணுன்னு. சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். இந்த கோ ஆக்ஷன் கேமரா வீடியோவை பாருங்கள். சரி வா போ வா. ஓகேவா? வா வா வா. ஓகேங்க, இதான் நம்ம காரைக்கால் கிளம்பியாச்சு. நம்ம காரைக்காலில் தான் போகிறோம். ஆக்சுவலாக வண்டி இல்லை, சரி அது இல்லையுமா வண்டியில் போகுமா காரைக்கால். கேமரா வியூ நல்லா தருதா? ஓகே தானே. ஓகே, காரைக்கால் 8 கிலோமீட்டர், திருநள்ளாறு வந்து 14 கிலோமீட்டர், வேளாங்கண்ணி 44 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருநள்ளாறு போகணும், வேளாங்கண்ணி போகணும். இன்றைக்கி டைம் இல்லை, நம்ம வந்து இன்றைக்கு நைட்லாம் பாட்டு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள ஒரு 2 பாட்டு எடுக்கணும். கேமரா சரியில்லைன்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்பயே தெரியுங்க புது கேமரான்னு சொன்னால், ஆனால் பையன் ஆனால் வந்து இதுமாதிரி கிளாரிட்டி சரியில்லையே, சரி ஏதாச்சும் ஆப்ஷன் மாறி இருக்கும் போல் அப்படின்னு தாங்க நினச்சேன். ஆனால் உண்மையிலே ஆப்ஷன் தாங்க இதை மாறி இருந்துருக்கு. ஆப்ஷன் சரி பண்ணியாச்சு, இப்போ சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு போதுங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது வந்து வீண் போகலன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபேமஸு, ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப காரைக்கால் பிடிக்குங்க. வெளியூர் என்ன தான் வெளியூரில் போயிட்டு ஒரு 2 மாதம் தங்கி சுற்றி பார்த்தாலும் எனக்கு வந்து காரைக்காலை போல் வரவே வராதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த மாதிரி கார் பக்கத்துலேயே போயிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போவாதீங்க, கொஞ்சம் ஸ்டெப் பின்னாடி வந்து ட்ராவல் பண்ணுங்கள். எதனாலனா நம்ம டப்புன்னு நம்ம ஏறும் போது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, டப்புன்னு மோதிப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுங்க, பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ நீங்கள் இது பின்னாடி வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்க யாருன்னு வராங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஏறி போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சேன்னா இது மாதிரி போயிருந்துருக்காங்க, டப்புன்னு ஒருத்தவங்க கார் பின்னாடி வந்து டப்புன்னு ஏறி வந்திருக்கான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு கால் 3 வாரில் உடஞ்சிட்டுங்க. இப்போது வந்து மாவு கட்டோட போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக 2-வீலர் மெக்கானிக்குங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து 2-வீலர் மெக்கானிக்னால் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும். இப்போ அவங்களால் நிற்க முடியுமா வேலை பார்க்க முடியுமானே தெரில, அந்தளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து நம்ம பண்ணுற தப்பு வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுங்க, அது வந்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். வேகமாக போகிறீங்கன்னா போங்க, சிட்டியில் வேகமாக போகிறீங்க, பைபாஸில் யாரில் இடத்துல வேகமாக ட்ராவல் பண்ணுங்கள், அதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா நம்ம சிட்டியில் போய் வேகமாக போகணும், சப்போஸ் யாராச்சும் குறுக்க வந்துட்டால் நம்ம மேலே தான் தப்பு, ஆனால் ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஸோ அதனால தான் பார்த்து பத்திரமா சேவ் பண்ணுங்க. நம்ம வரிச்சு ஓடிட்டு வந்துட்டோங்க. இதான் மெயினான வரிசை ஓடியில் வந்து மெயினான ஏரியா. லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும், இது வந்து திருவட்டுக்குடி போகிற ரோடு. அப்படி போனாலும் நம்ம காரைக்கால் மாதிரி கிழிஞ்ச மாதிரி எல்லாம் ஊருக்கு போகலாம்.
ரைட் சைடில் வந்து ஷோரூம்ஸ்லாம் ரெண்டு மூணு இருக்குங்க, காலேஜ் ஷோரூம்ஸு. யாருக்கு பாலிடெக்னிக் காலேஜ் பிடிக்கிறோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க, படித்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். வரிச்சகுடினாலே பாலிடெக்னிக் காலேஜ் தானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் காலேஜ் போகிற வழியில் காட்டுறேன். ஓ சூப்பர், புது பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, இங்கே ரைட் சைடில் தான் எப்போவுமே பெட்ரோல் போடுவோம். இந்த சைடு வந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கு பெட்ரோல் பங்க். சரி வாங்க, பாலிடெக்னிக் காலேஜ் கிட்ட வந்துட்டோங்க ஆல்ரெடி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ராய், நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் ஸ்டாப் இதுதான் காலேஜ், இதுதான் காம்பவுண்ட் காலேஜ் தாங்க என்ட்ரன்ஸு. நம்ம தம்பி இங்கே தாங்க படிக்கிறான். தம்பி வந்து இந்த பைக்கை எடுத்துகிட்டு தான் போவான். எல்லோரும் கேட்பாங்க, இந்த பைக் வந்து பாலிடெக்னிக் பையன் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, என் தம்பி தான் அது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஏரியா பசங்க, தெரிஞ்ச பசங்க எல்லாருமே வந்து பாலிடெக்னிக் காலேஜ் தான் படிக்கிறானுங்க. தம்பியும் ஃபைனல் இயர் முடிச்சுட்டான், இப்போ தான் முடிக்க போகிறான். ஆக்சுவலாக வந்து காரைக்கால் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பெரிய பார்த்தா தெரியுங்க. அந்த அளவுக்கு நம்ம பைக் பெரிய வந்து அவ்வளோ ஃபேமஸ் காரைக்காலை பொறுத்த வரைக்கும். கோடிச்சேரிக்கிட்டேயும் வந்தாச்சுங்க. கோடிச்சேரினாலே என்னால் மறக்க முடியாத லைஃப் வந்து யூஓசி ஸ்கூல் தாங்க. யூஎஸ்சி ஸ்கூலில் பார்க்குறாங்க வந்து யாராச்சும் நிறைய பேர் பார்க்குறாங்க, என் கூட படித்தவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லைஃப் வந்து. பசங்க சரி கேர்ள்ஸ் சரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துமையாக இருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வந்து பேசிக்க கூடாது ரூல்ஸ் படி, ப்ளஸ் பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்க கூடாது. அதெல்லாம் யாருங்க கண்டுக்கிறாங்க? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துருப்படி ஒன்றா படித்தாலும் பேசிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பசங்க காண்டாக்ட் எல்லா காண்டாக்ட் இருக்குங்க. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த பசங்க ப்ளஸ் வந்து அதர் கிளாஸும் ஒரு அஞ்சு கிளாஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, பியூர் சயின்ஸு, பயாலஜி, இன்னொரு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ், அஞ்சு குரூப் இருக்குது. அஞ்சு பசங்கள்ட்ட நல்லா பேசுவோம். ஆனால் ஒரு பொண்ணு காண்டாக்ட் கூட உண்மையில இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையிலே இல்லை. ஸ்கூல் வந்துடுச்சு, இதுதான் ஸ்கூலு. ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள், இது வந்து லெஃப்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது, இது நம்ம ரைட் சைடில் இருக்க பாருங்கள். விஓசி, வாஓசி ஸ்கூலு, இங்கிலீஷில் வந்து விஓசின்னு சொல்லுவோம். இது தாங்க கோட்டிச்சேரி மெயின். ரைட் சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருங்க, அந்த ஆட்டோ ஸ்டாண்டுங்க அந்தாண்ட, அதுதான் கோட்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்து சீட் கடை இருக்கும். அங்கே ஒரு வயசான தாத்தா வந்து என்ன கடுப்பில் இருந்தான்னு தெரியல, நான் போய் பப்ஸி கேட்குறோம், கொடுக்க மாட்டாரு. எங்கள் மேலே காண்டில் இருந்தாரான்னு தெரியல. நாங்கள் கடுப்பாகிட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சார் இந்த பப்ஸி கிட்ட கொடுக்க மாட்டாரு, அசிங்கமாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோமா, போ தம்பி நம்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது ஒரு சன்னி பெரிய ஃபன் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையே சொல்கிறாங்க, ஸ்கூல் போனேன் பாதி நாள் கட்டு தாங்க அடிச்சிருக்கோம் நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம். எக்ஸாம் எழுதலாம் ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு தரங்கம்பாடி, அப்போ தான் வாழ்க்கையில் தரங்கம்பாடி கோட்டையே போயிருக்கேங்க. அது மாதிரி சரியான ஃபன்னு மறக்க முடியாத லைஃபுங்க ஸ்கூல் டைம்லாம். ஸ்கூல்லையும் என்னை பச்சை பச்சைந்தாங்கன்னு சொல்லுவானுங்க. ஏன்னா நான் சைட் ஸ்கூல் படித்தேன், அப்போ வந்து க்ரீன் கலர் தான் யூனிஃபார்மு. யூனிஃபார்ம் தர வரைக்கும் வந்து நீ வந்து ஓன் ஸ்கூல் படித்த யூனிஃபார்ம் தான் நீ போட்டு வரணும், கலர் ட்ரெஸ் தான் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரூல்ஸு. சரின்னு சொல்லி என் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லோரும் பச்சை பச்சைந்தாங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என் ஒரிஜினல் நேம் யாருக்குமே தெரியாதுங்க. பச்சைன்னு சொன்னால் தான் ஓ இந்த கிளாஸ் பையன் அப்படின்னு தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பையங்கண்ணா. டே 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 இங்கே போடுறா, ரைட்டில் எழுந்திரி போட்டுட்டு லெஃப்டில் திரும்புறாரு. அடையாண்டா போடா சை. இதுதாங்க நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் போகிறோமா, அதுக்கு இப்படியா கொஞ்சம் வேகமாக வந்தாங்கிறது அவரை போய் மோதிருப்போமா. இதாங்க இவன் வந்தால் வேகமாக வந்திருப்பான், ஹைசிசி பைக்கு நெத்தி மேலேயே முத்திரை ஊற்றுருவாங்க, இவன் தான் வேகமாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தாங்க பார்த்து போகணும். ராய் நம்ம சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறதா தான், ஹெல்மெட் போட்டு பத்திரமா ஓட்டுங்க. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுப்பீங்க, ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிராபேக் வரும். அதெல்லாம் பார்த்துங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. இது மாதிரிலாம் தான். இதாங்க லெஃப்டில் வந்து ஃபயர் சர்வீஸு, ரைட்டில் வந்து சிஓ ஆஃபீஸு. நம்ம நேரில் வந்துட்டோங்க. நம்ம வளர்ந்து பிறந்து வளர்ந்துன்னு கொட்டப்பட்ட ஊருங்க அது. நேர் லெஃப்டில் இந்த வழியாகவும் போகலாம், இன்னொரு இருக்கிற லெஃப்டில் இருக்க நீங்கள் இருக்குது அந்த வழியாகவும் போகலாம். என்னங்க ஏதோ ஆக்சிடெண்ட் போல், சின்ன ஆக்சிடெண்ட் போல் ஆகிடுச்சு. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ரைட்டு சும்மா ரைட்டாக கீழே வந்திருக்காங்க போல். ஓகேங்க, அதாங்க பார்த்து பத்திரமா போங்கங்க. நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது, பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுங்க. சப்போஸ் ஃபேமிலிலாம் பின்னாடி அழைச்சிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஹெல்மெட் போட்டு கொண்டுடுவாங்க. ஏன்னா சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நேர் நகருங்க வந்தாச்சு, இது வரைக்கும் பாருங்கள் நேர் நகர் போர்டு. சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க, அதனால் எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியல. ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் நம்ம தான் பார்த்து பத்திரமா ஓட்டணும். நேர் நகர் இந்த வழியாகவும் போகலாங்க. இது உள்ள ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் நம்ம வளர்ந்து பிறந்து வளர்ந்து சுற்றுனது எல்லாமே அங்கே தான். இப்போ தான் ரீசெண்டாக சிஆர்சி கிட்டே போயிட்டோம், ஏன்னா வாடகை கொடுக்க முடியல, அதனால் அங்கே போயிட்டுங்க.
இதாங்க அண்ணா காலேஜ், லெஃப்டில் வந்து போகலாம். இதான் ஆர்ச்சு, அறிஞர் அண்ணா காலேஜ். இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை வரும், நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் படிக்கலை, மறந்துட்டேன். நிறைய கஷ்டம் இருக்குங்க, அதை வந்து அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம், நிறைய பேசிக்கலாம். ரைட் சைடில் வந்து எல்ஏ சினிமா, இதாங்க நம்ம காரைக்கால ஃபேமஸான சினிமா. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கடைங்க, இந்த கிருஷ்ணா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 2000 ரூபா காசு கொடுக்கணும் 2 வருஷம் ஆகிட்டுங்க. இது வரைக்கும் கேட்கல, ஏன்னா நான் கொஞ்சம் நிலமையில கஷ்டமான நிலமையில இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணி கேட்கறது இல்லை. இதே வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக, தம்பி எப்போ கொடுப்போம் எப்போ கொடுப்போன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க இது வரைக்கும் கேட்கலங்க, ஒரு நாள் குடிக்கும் போது கொடுக்கட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து உள்ளூர்காரங்க இல்லை, வெளியூர்காரங்க. அவங்களுக்கே நம்ம நிலமை தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் எதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கு பழக்கம்னா, நான் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்ப்பேன், நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும் போது நம்மளுக்கு பழக்கம் ஆகிட்டாங்கங்க. அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வரப்போகிறோம், பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இதாங்க ஃபஸ்ட்டு சிக்னலுங்க இது, அதுக்கப்புறம் ரெண்டாவது சிக்னல் ஒன்று இருக்குது கரைக்கல்ல, ரெண்டு சிக்னலு. இதாங்க ஃபஸ்ட்டு சிக்னலு வந்தாச்சு. நம்ம சிக்னல் கிட்டே போகும்போது லைட்டாக பயந்து பயந்தாங்க போவோம். எதனாலனா நம்ம வண்டி கலரு, சப்போஸ் நம்ம டைம் சரியில்லாமல் நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்தான் போவேன். நம்ம இன்சூரன்ஸ் இப்போ நம்ம வண்டிக்கு முடிஞ்சிட்டேங்க, ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போடணும் வர பார்த்துக்கலாம். நம்ம ப்ராப்பராக வண்டி திருப்பியும் ஒரு சாரிங் கிட்லாம் வாங்கிட்டு, இன்னொரு இதோட இன்னொன்று லைட் கலர் இருக்குங்க, அதை அடிச்சுட்டு பக்காவாக புக்கில் வந்து நம்ம அந்த கலரை மென்ஷன் பண்ணிவிட்டு பக்காவாக ஃபுல்லோட எல்லாமே ப்ராப்பராக வச்சு ஓட்டுவாங்க. பயப்பட தேவை, இப்போ கொஞ்சம் பயந்து பயந்தால் போகணும். ஆஹா, பார்க்குறாங்களே. இதாங்க மெயினான காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைடில் வந்து ஒரு ரெண்டு ஃபேமஸான ஹோட்டல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு காரைக்கால்னாலே ஐயங்கார் தாங்க ஃபேமஸான கடைங்க. ரொம்ப ஸ்வீட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஒரு ஐயங்கார் இருக்குது, அப்புறம் செகண்ட் சிக்னல் கிட்டேன்னு சொல்லுவோம்னா அங்கே ஒரு ஐயங்கார் இருக்குது. அடப்பாவி, காரில் நானும் கோடு விட்டுருப்பேன். ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க ஏழே மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் தான் எனக்கு சின்ன வயசில் காது குத்துனாங்க. ஆக்சுவலாக இப்போ ரைட் சைடில் ஒரு டேர்ன் வரும், அந்த இடத்துல தாங்க நான் வேலை பார்த்தேன் 1 வருஷமாக ஒரு கார் வாஷில். இந்த ஒர்க்கு பாருங்கள், ரைட் சைடில் தெரியுதா, அந்த இடத்துல தாங்க. இது உள்ளே போகணும், உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்குது, அந்த இடத்துல தான் 1 வருஷம் வேலை பார்த்தேன். கடை வைக்கணும்னு, சொந்தமாக வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப அதிகங்க. எப்படியும் நம்மளுக்குன்னு ஒரு இடம் பார்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப காசு செலவாகும். அந்தளவுக்கும் காசும் கிடையாது, நமக்கு லோனும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டும் இந்தளவுக்குலாம் காசு கொடுக்க யாருமே இல்லைங்க. நம்மளா எப்போ உழைச்சி எப்போ நம்ம வாங்க போகிறோன்னு தெரில, ஆனால் நான் ஒரு நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பாக வாங்குவோங்க. நமக்குன்னு ஒரு கடை சொந்தமாக வைக்கிறோம், அதில் மட்டும் 100% கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்க. இப்போ வெளிநாடு போனாலும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு தாங்க போனோம். அந்த காசு உள்ளூரில் இருந்துச்சுன்னா தாராளமாக கடை வச்சிடலாங்க, பார்ப்போம். ஆக்சுவலாக ஜூன் ஜூலை மாதம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, மாங்கனி திருவிழா வரும். மாங்கனி திருவிழானா ஒரு, அதை நான் சொல்கிறேன் இந்த வரப்போகுது சொல்கிறேன், பயங்கரம் ஃபேமஸ்ஸாக அந்த 1 மாதம் அந்த லைன் ஃபுல்லாக கடையாக இருக்குங்க. ஜேஜென்ட் இருக்கும், பசங்களுக்கும் கேர்ள்ஸுக்கும் செம கொண்டாட்டமாக இருக்கும். உண்மையாக சாயங்காலம் ஆனால் போதும், கடை கட்டும் ஒரு 11 மணி வரைக்கும் இந்த இடம். செகண்ட் செகண்ட்டை வந்துட்டோங்க. ரைட் சைடில் நாகூர் அல்வா கடன் இருக்கும், கரைகள் அல்வா கடன் இருக்கும். இப்படி இங்கே போடுற நட் ரோட்டில் எப்படி அழைச்சிட்டு வரலாம் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு, அடப்பா அவங்களா. செகண்ட் சிக்னலில் தாங்கிட்டுவாங்க, இதுதான் நம்ம செகண்ட் சிக்னலு. இந்த இடமும் இந்த ஏரியா ஒரு சர்க்கிளில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஜேஜேஜேன்னு இருக்குங்க, சமக்கரோடாக இருக்கும் ஃபுல்லாக. இந்த இந்த கடை, ரிஸ் கடை, எல்லா கடையும் இங்கே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து சண்டே மட்டும்தான் இங்கே வந்து டல்லாக இருக்கும், மற்றபடி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சம்ம க்ரௌடு. ஈவினிங் ஆனாலே வாரத்துக்கே ஜாலியாக இருக்கும். எப்போவுமே ரவுண்ட்ஸ் அடிக்கணும்னா நாங்கள் இங்கே வந்து தான் ஈவினிங் டைமில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருப்போம். அதுலேயே வந்து நம்ம பெரிய வந்து நிறையா பேருக்கும் தெரியும் இந்த கலரில் நம்ம காரைக்கல் ஒரு பைக் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த இடத்துல தாங்க எமோ வச்சுன்னு சொல்லுவோம். ரைட் சைடில் வந்து பல்சர் பஜாஜ் ஷோரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் அது இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் அது வந்து ஹீரோ. அதுக்கப்புறம் ஹோண்டா, இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக கொஞ்சம் பைக் ஷோரூமாக இருக்கும். இதுதான் எம்ஓசி ஏரியா. நேராக போனாலும் பீச் போகலாம், ரைட்டில் போனாலும் பீச் போகலாங்க. நம்ம வந்து ரைட்டில் போவோம், சொல்ல மறந்துட்டாங்க. லெஃப்டில் போனால் வந்து காரைக்கால் ஜிஹெச் போகலாம், நேராக பீச்சு, ரைட்டில் நம்ம போவோம். ஓகே, ஆக்சுவலாக எப்போவுமே லெஃப்டில் யாரும் ஏறாதீங்க, நான் ஏறிட்டேன் தெரியாமல். அதனால் ரைட்டில் தான் எப்போவுமே ஏறி போவேன், தெரியாமல் அடி லெஃப்டில் ஏறி போகிறான் பார்த்துக்கலாம். இதே மாதிரி மற்றவங்க யாரும் லெஃப்டில் ஏறி போகாதீங்க, ஏன்னா லெஃப்டில் வந்து யாரும் அவ்வளோ மிரர் பார்க்க மாட்டாங்க, ரைட் சைடில் மட்டும் தான் மிரர் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம டப்புன்னு அனுப்பிச்சிருவாங்க. பார்த்து பார்த்து நம்ம ஓட்டுங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியமாக. மதகடிங்க, இந்த ஏரியா தான் மதகடி. அரசலாரம் நண்டலாரான்னு எனக்கே டவுட்டாக இருக்குங்க, லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது. இதாங்க மதகடி,
மதகடி ஸ்டாப்பிங் தான். லெஃப்டில் போனால் பீச் போடலாங்க, நேராக போனால் அந்த நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த மாதிரி போவோம். இதுதான் லெஃப்டில் போனால் பீச்சு. இந்த இடத்துல தாங்க அந்த பிஆர்டிசி இருக்குல்ல, இந்த இடத்துல தாங்க நான் வேலை பார்த்தேன். ஒன் இயர் அப்ரண்டிஸாக ஐடிஐ முடிச்சுட்டு, ஆனால் சம்பளம் கொடுக்கலங்க. சம்பளம் கொடுக்காதனால எனக்கு காசு தான் முக்கியமாக இருந்துச்சு அப்போ, அதனால் வேலை வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஹவுஸில் வேலை பார்த்தேன். வாட்டர் ஹவுஸில் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு வாட்டர் ஹவுஸில் வந்து பார்க் டைமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வேலையை விட்டோன்னே வாட்டர் ஹவுஸில் ஃபுல் டைமாக வேலை பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு கடை வைக்கணும் தாங்க ஒரு லட்சியத்தோடு இருக்கேன். ஆனால் யார் ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரில, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. பார்த்துக்கலாம், நடக்கிறது தானே நடக்கும். இங்கே வந்து சின்ன சின்ன போட்ஸ்லாம் இருக்குங்க. இதுக்கு ஆற்றுக்கு அந்த ஆண்டு தான் பெரிய பெரிய போட்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஏரியா வந்து கற்களாச்சேரி. நம்ம அங்கே ஒரு வாட்டி நம்ம போகலாம், காட்டலாம். அது ஒரு பெரிய விலாகாக சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இந்த காரைக்கால் விலாகு அதெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. அது பெருசாக ஒரு கான்செப்டை கொண்டுட்டு போய்ட்டுருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ தானே கேமரா கைக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கிளாரிட்டி நல்லா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைக்கில் எங்கே பார்த்தாலும் பைக்கில் தாங்க போவோம். அதனால எனக்கு வந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் ஸோ வந்து எனக்கு அவ்வளோ பெரிய கிலோமீட்டராக தெரியாது. தோதனை இருக்குது, வா போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப 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 பிடிக்குங்க. இந்த மாதிரி ஹைசிசி பைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கீர் ஷிஃப்டிங் ரொம்ப எனக்கு ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவேன். இதில் இழுத்து இழுத்து அடைய போகும்போது அந்த சவுண்டை ஃபீல் பண்ணி ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக நான் வேகமாக ஓட்டுவேன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து எனக்கு தெரியும் எந்த இடத்துல வேகமாக ஓட்டணும், எந்த இடத்துல பொறுமையாக ஓட்டணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் வந்து நான் மெயினில் ஓட்டி மற்றவங்க திட்ட உலகம் நான் என்றைக்கும் நடந்துகிட்டே கிடையாது. பைபாஸில் ஓட்டியிருக்கேங்க, வேகமாக ஓட்டியிருக்கேன். இனிமேல் அதையும் ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க வேகமாக போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும், பொறுமையாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா நின்றுட்டுருக்கவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகி சாவலாங்க. காருக்காரன் வந்து மோதுறான், பைக்காரன் வந்து மோதுறான், ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்னா, வேகமாக போனாலும் ஆக்சிடென்ட் ஆகுறோம், பொறுமையாக போனாலும் ஆக்சிடென்ட் தான் ஆகுறோம். அதுக்கு வந்து எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டுங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அவன் அப்படி நிற்கிறவன் வந்து ராலி மோதியோ கார் மோதியோ ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இருக்கிறாங்க. ரொம்ப பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு கேள்வி கூறினா, என்னடா அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க, அவங்களாம் சாகணும்னு தலையெழுத்தா அப்படின்னு இருக்குது. நேரம் தாங்க, போகணும்னு இருந்துச்சுன்னா போகிறது தான், யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம காரைக்கால் பீச் வந்துவிட்டோம், இதுதான் நம்ம காரைக்கால் பீச்சு பார்க்கு. நேராக ஒரு போட் இருக்கும் பாருங்கள், கரை ஒதுங்கி இருக்கும். இது தாங்க நம்ம காரைக்காலுக்குன்னா அடையாளம், பீச்னா அடையாளம். அங்கே இருக்குது பாருங்கள், இந்த கல் கொட்டி வச்சுருக்காங்க, அதனால தெரியல. இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த போட்டு தான் காரைக்கால் பீச்னா ஒரு அடையாளம். ஓகே, நம்ம வெயிலாக இருக்குது, நல்லதுக்கு போயிடுவோம். ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க, சத்தியமாக முடியல. ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேன்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். நம்ம வந்து நந்தால் ஆறுலேருந்து அரசலாறுக்கு வந்தாச்சு. என்ன ஒன்று, நம்ம வந்து பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகாதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி மைக் மூலியமாக பேசி தான் அதில் மெர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம சோதனை என்னென்னா அதுலேயும் வந்து ரெக்கார்ட் ஆகலை, மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது போல். கொஞ்சம் காஸ்ட்லியான மைக் வாங்கினா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல். சரி, பார்த்துக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்து நல்லா இல்லாமல் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக போக நல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டுருங்க. காரைக்கால் உள்ளவங்க லவ் கொடுக்குறீங்க, இதே போல் எப்போவுமே கொடுப்பீங்க நம்புகிறேன். லவ்விங்க.